ஒவ்வொரு படத்துக்கும் 2,40,00,000 ரூபாய் அவருக்கு கப்பம் கட்டணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எங்களுடைய ஒப்புதல் இல்லாம சிலம்பரசருடைய ஒப்புதல் இல்லாம போடுறாரு. சிலம்பரசருடைய ஒப்புதல் இல்லாம போடுறதுக்கு இவர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? இது என்னங்க, இது மன்னராட்சி நடக்குதா? ஏன்னா கப்பம் கட்ட சொல்றதுக்கு விஷால் யாரு? விஷால் அந்த பொதுக்குழுல அதுக்கு பதில் சொல்ல முடியாம, கணக்கு காட்ட முடியாம அவர் என்ன பண்றாரு, ஜனகன மனன் பாடிட்டு அந்த பொதுக்குழு முடிச்சிட்டு ஓடுறாரு. ஒரு கோர்ட்டை பத்தி கவலை இல்லை, எதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்க சொல்றதுதான் சட்டம் அப்படின்னா இது என்ன, இது ஒண்ணும் புரியல. வெந்து தணிந்தது காடு. அந்த படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி நாங்க வந்து ஷூட்டிங் நடத்த விட மாட்டோம், நீங்க வந்து இந்த பஞ்சாயத்தை பேசி நீங்க தீக்காம இந்த படத்துக்கு வந்து சிலம்பரசன் ஷூட்டிங் போக முடியாது அப்படின்னு எங்களை கூப்பிடுறாங்க. நேயர்களுக்கு என்னுடைய வணக்கம். மைக்கேல் ராயப்பன் மேட்டரில் AAA படம், அந்த படத்துடைய ஆரம்பத்திலிருந்து A to Z சிலம்பரசன் நடித்து முடித்து படத்தை கொடுத்துட்டார். படத்தை முடித்த பிறகு படம் ரிலீஸ்க்கு முன்னாடி நான் பணத்தை செட்டில் பண்ணுறேன், சிலம்பரசனுடைய பேலன்ஸ் அமௌண்ட்டு 1.5 கோடி ரூபாய் செட்டில் பண்ணுறேன்னு சொன்ன ப்ரொடியூசரு தயாரிப்பாளர் அந்த பணத்தை அவருக்கு செட்டில் பண்ணலை. ஆனாலும் சிலம்பரசன் வந்து டப்பிங்கெல்லாம் பேசி அவருக்கு முடித்து கொடுத்துட்டு எப்போ அவர் டப்பா என்ன அவருக்கு வர வேண்டிய பணத்தை வந்து கொடுக்கலையோ நடிகர் சங்கத்தில் போய் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இந்த மாதிரி எனக்கு வர வேண்டிய பாக்கி இருக்குது, வந்த பிறகு தான் படம் ரிலீஸ் ஆகணும்னு. ஆனால் ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, படம் ரிலீஸ் அன்றைக்கி ராத்திரியில் இந்த பணத்தை சிலம்பரசன் விட்டு கொடுத்தால் மட்டுமே என்னால் இந்த படத்தை வந்து ரிலீஸ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குற பட்சத்தில் எல்லாருமா போய் சிலம்பரசன் கிட்டே கேட்குறோம், சரி என்னப்பா பண்ணலாம், இப்போ இந்த பணத்தை வாங்கிக்கிறதா, இல்லை படம் காலையில் ரிலீஸ் ஆகணும், என்ன பண்ணுறதுன்னு சொல்லும்போது, சரிம்மா பரவாயில்ல எனக்கு பணமே வரலனாலும் பரவாயில்ல, ப்ரொடியூசர் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு போயிட்டோன்னு சிலம்பரசன் சொல்லிட்டார். அதே மாதிரி ப்ரொடியூசரும் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டார். இந்த பணத்தை அவர் விட்டு கொடுத்தது மட்டும் இல்லை, அவருக்கு ஏற்கனவே ப்ரொடியூசர் கொடுத்த பணத்துக்கு ப்ரொடியூசர் GST கட்டலை, TDS பிடிச்சிருக்காரு, TDSயும் கட்டலை, அவர் ஃபஸ்ட்டு கொடுத்த செக்கு வந்து பவுன்ஸ் ஆகிருக்கு. இப்படி எல்லா விதத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அவர் வந்து எந்த விதத்துலேயுமே எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல. ஆனாலும் நாங்களும் பணத்தையும் விட்டு கொடுத்து படத்தையும் சிலம்பரசன் ரிலீஸ் பண்ணதுக்கு பிறகு மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து வச்சு சிலம்பரசன் வந்து ஒரு அவருக்கு வந்து படம் வந்து ஒரு ஃப்ரீயாக ஒரு படம், அதாவது சம்பளமே வாங்காமல் ஒரு படம் நடித்து கொடுக்கணும்னு சொல்லி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்துக்கு முன்னாள் தலைவராக இருக்கும்பொழுது இவர் வந்து என்ன பண்ணுறாங்க, விஷால் ஒரு தீர்மானம் போடுறாரு. அதாவது ஒரு மைக்கேல் ராயப்பன்ற தயாரிப்பாளர் வந்து படம் ரிலீஸுக்கு அப்புறம் நஷ்டப்பட்டிருக்கிறாரு, அதனால் சிலம்பரசன் ஒரு படத்தை வந்து சம்பளமே இல்லாமல் நடித்து கொடுக்கணும், அப்படி நடித்து கொடுக்கலனா ஒவ்வொரு படத்துக்கும் 2,40,00,000 ரூபாய் அவருக்கு கப்பம் கட்டணும்னு சொல்லி ஒரு தீர்மானத்தை எங்களுடைய ஒப்புதல் இல்லாமல் சிலம்பரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் போடுறாரு. அப்படி ஒரு தன்னிச்சையாக வந்து ஒரு தீர்மானத்தை போடுறதுக்கு, அதாவது சிலம்பரசனுடைய ஒப்புதல் இல்லாமல் போடுறதுக்கு இவர் என்ன சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜா? ஏன்னா இதுக்கு அப்பீலே கிடையாதா? ஒரு கோர்ட்டில் ஒரு கேஸ் வந்தால் கூட அது வந்து ஹைகோர்ட்டில் வருதுன்னா அதில் ஒரு சரியான தீர்ப்பு கிடைக்கலன்னு நம்ம அடுத்தது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகிறோம், அப்பீலுக்குன்னு நம்ம சில விஷயங்கள்லாம் இருக்குது. இன்கம் டேக்ஸில் கூட ஒரு அப்பீலுக்கு போகிறோன்னா அப்பீலில் ஓகே ஆகலன்னா ட்ரிபுனல் போகிறாங்க, ட்ரிபுனல் ஓகே ஆகலாம் அப்புறமா கோர்ட்டுக்கு போகிறாங்க, எத்தனையோ விதத்தில் அப்பீல் போகிறதுக்கு இருக்கு. ஆனால் இங்கே வந்து விஷால் பட்ட தீர்மானத்துக்கு அப்பீலே கிடையாது. இது என்னங்க, இது மன்னராட்சி நடக்குதா? ஏன்னா கப்பம் கட்ட சொல்கிறதுக்கு விஷால் யார்? இப்போ இருக்கிற தலைமை என்ன சொல்ல வராங்கன்னா, விஷால் வந்து ட்ரஸ்டில் வந்து 7 கோடி ரூபாய் பணத்தையும் உறுப்பினர்களுடைய 7 கோடி பணத்தையும் பல விதத்தை விரயம் பண்ணி இன்னைக்கு அதை 14 கோடி ரூபாயும் காலி பண்ணிட்டார். விஷால் தலைவராக இருக்கும்பொழுது பொதுக்குழு கூட்டப்பட்டு அந்த பொதுக்குழுவில் இப்போ இருக்கிற இந்த தலைமையில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் எல்லாருமே அன்று என்ன பண்ணுறாங்க, எப்படி இந்த 14 கோடி போச்சு, எதுக்கு, எப்படி வந்து என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க, எங்களுக்கு கணக்கு சொல்லுங்கன்னு விஷால் கிட்ட சண்டை போடும்பொழுது விஷால் அந்த பொதுக்குழுவில் அதுக்கு பதில் சொல்ல முடியாமல் கணக்கு காட்ட முடியாமல் அவர் என்ன பண்றாரு, ஜனகன மனன் பாடிட்டு அந்த பொதுக்குழு முடிச்சுட்டு ஓடுறார். அப்படி ஓடி போன விஷாலுடைய ஒரு தீர்மானத்தை வச்சுக்கிட்டு விஷாலை எதிர்த்து இவங்க அந்த 14 கோடியை நாங்கள் ஜெயிச்சு வந்தோம்னா நாங்கள் பெற்று தருவோம் சங்கத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த ஓடி போன விஷாலை விட்டுட்டு அவர் மேல எந்த ரெட்டும் போடாம அவருக்கு இது பண்ண அந்த 14 கோடியை சங்கத்துக்கு வந்தா எத்தனையோ தயாரிப்பாளர்கள் எத்தனையோ குடும்பத்துக்கு அது நன்மையா இருக்கும். அதையெல்லாம் விட்டுட்டு ஒரு விஷால் போட்ட தீர்மானத்தை வச்சுக்கிட்டு இவங்க வந்து சிலம்பரசனை பிடிச்சிக்கிட்டு சிலம்பரசனுக்கு ரெட்டு போடுறதுனால என்ன இது என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்க? எனக்கு புரியல, என்ன சங்கத்துக்கு நல்ல நன்மை நடக்கணும்னா நீங்க விஷால் கிட்ட இருந்து அந்த 14 கோடி எப்படி போச்சு என்ன ஏதுன்னு நீங்க கேட்பேன்னு சொன்னா அதை கேட்டு நீங்க பெற்றுக் கொடுக்க வேண்டியதானே, விஷால் படத்துக்கு ரெட்டு போட வேண்டியதானே. அதையெல்லாம் யார் படத்துக்கு ரெட்டு போடுறதுன்றது தப்புங்க, அது விஷாலா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அது வந்து ரெட்டுன்றதெல்லாம் வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா ஒரு மகாத்மா காந்தி நமக்கு எல்லாருக்குமே ஒரு
சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், அதே மாதிரி நம்மளுடைய தொழில் சுதந்திரம், எல்லா விதத்திலையும் ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டு அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிற ஒரு இந்தியாவில் இந்த மாதிரி வந்து ஒரு கோர்ட்டை பற்றி கவலை இல்லை, எதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம் அப்படின்னா இது என்ன, இது ஒன்றும் புரியல. இப்போ இந்த படம் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் விட்டு கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணி எல்லாம் முடித்த பிறகு இப்போ அதுக்கப்புறம் ப்ரொடியூசர் போய் எல்லா ப்ரெஸ்லேயும் சிலம்பரசனை பற்றி எவ்வளோ தவறு தவறாக சொல்ல முடியுமோ எல்லா ப்ரெஸ்லேயும் சொல்லியிருக்கிறார். ஒரு நடிகரை வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு டேமேஜாக ஒரு தயாரிப்பாளரால் சொல்லவே முடியாது. இந்த அளவுக்கு அவர் சொன்ன பிறகு சிலம்பரசன் என்ன பண்ணுறாரு, அவதூறு வழக்கு அதாவது மான நஷ்ட வழக்கு அவர் மேலே போட்டு 1 கோடி ரூபாய்க்கு மான நஷ்ட வழக்கு போட்டிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு தயாரிப்பாளருக்கு அடுத்த படம் வந்து ஃப்ரீயாக பண்ணணும்னோ இல்லை ஒவ்வொரு படத்துக்கும் காசு கட்டணும்னு சொல்லி கோர்ட்டில் இருக்கும் பொழுது அதை எடுத்து வச்சு ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரி இவங்க வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் எந்த விதத்துலையுமே அது வந்து சரியாக வரவே வராது. ஏன்னா இது வந்து கோர்ட்டில் இருக்குது. கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அஃபிடவிட் இவங்க போட்டிருக்காங்க, அதாவது நாங்கள் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை, சிலம்பரசனுக்கு எதிராக நாங்கள் எதுவும் பண்ணலை, மைக்கேல் ராயப்பன் மேட்டர் கோர்ட்டில் இருக்கிறதுனால நாங்கள் அந்த மாதிரிலாம் எந்த இதுவும் பண்ணலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எங்களை கூப்பிட்டு இப்போ ஒரு 6ஆம் தேதி படம் ஒரு ஷூட்டிங் சிலம்பரசனுடைய படம் வந்து வெந்து தணிந்தது காடு, அந்த படம் ஷூட்டிங்க்கு முன்னாடி நாங்கள் வந்து ஷூட்டிங் நடத்த விட மாட்டோம், நீங்கள் வந்து இந்த பஞ்சாயத்தை பேசி நீங்கள் தீக்காமல் இந்த படத்துக்கு வந்து சிலம்பரசன் ஷூட்டிங் போக முடியாது அப்படின்னு எங்களை கூப்பிடுறாங்க. சரி நான் போனேன், பரவாயில்ல கோர்ட்டில் கேஸே இருந்தாலும் இவங்க என்ன தான் சொல்கிறாங்க பார்ப்போம், கோர்ட்டில் கேஸ் போட்டிருக்கிறோம் அதை மீறி இவங்க என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு போனப்போ அதே மைக்கேல் ராயப்பன் மேட்டர் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சரி வேறு ஏதோ ஒரு 4 மேட்டரை சொல்ல போகிறாங்க போல இருக்குன்னு போனால் கோர்ட்டில் இருக்கிற மேட்டர் எடுத்து வச்சு பேசுகிறாங்க. எப்படி கோர்ட்டில் இருக்கிற மேட்டர் நீங்கள் எடுத்து வச்சு பேசுவீங்க, யார் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்தது? கோர்ட்டை மீறி நாட்டில் ஒன்று இருக்கா? கோர்ட்டில் இருக்கிற நீதிபதியை மீறி இவங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் இருக்கா? எனக்கு புரியவே இல்லை. எதுக்கு அப்புறம் கோர்ட்? இன்னொன்று, இந்த துறையில் மட்டும் கொடுக்கல் வாங்கல்ன்றது எல்லா துறையிலையும் எல்லா தொழிலையும் எல்லா பிஸ்னஸ்லையுமே கொடுக்கல் வாங்கல்ன்றது இருக்குது. ஒருத்தர் கொடுத்துருப்பாங்க, ஒருத்தர் வாங்கியிருப்பாங்க. அப்போ எல்லாருமே இந்த மாதிரி எடுத்தோம் கவுத்தோன்னு ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்களா? எப்படி நீங்கள் இவ்வளோ பெரிய ஒரு ஒரு சினிமா துறையில் இருந்துட்டு எல்லாம் வெளியில் பப்ளிசிட்டியாக தெரியக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்கும்போது எல்லாருக்குமே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, நாங்கள் சொல்கிறது தான் சட்டம், நீங்கள் என்ன படத்துக்கு ஷூட்டிங்க்கு கேமரா போகணும்னா போகணும், இல்லைன்னா இல்லை. என்னங்க இது? சிலம்பரசன் படத்தை நாங்கள் நிறுத்தியே காமிக்கிறோம். ஈஸ்வரன் படத்தில் வந்து படம் ஆரம்பிக்கும் போது அவ்வளோ பிரச்சனை, அது படத்தை ஆரம்பிக்க விட மாட்டுறாங்க. இப்போ வெந்து தண்ணி காட ஆரம்பிக்க விட மாட்டேங்கிறாங்க. ஒவ்வொரு படத்துக்கும் நான் போய் பேசி 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 கிளியர் பண்ணி 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 இன்னைக்கு இந்த அளவுக்கு இந்த படத்தையே நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து படத்தை ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். கேட்டால் இப்போ ப்ரெஸ் மீட்டிங்கில் மட்டும் என்ன சொல்லிடுறாங்க, எங்களுக்கும் சிலம்பருக்கும் ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க, அவர் சிலம்பு தாராளமாக இன்றைக்கு கூட ஷூட்டிங் நடந்துக்கிட்டு தானே இருக்குது, நாங்கள் ஏன் போய் அவர் படத்தை போய் தடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட தயாரிப்பாளர்களுக்கும் பிரச்சனை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு நடிகருடைய பிரச்சனைக்கும் நடிகருக்கும் ஒரு தயாரிப்பாளர்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் பொழுது ஒரு பஞ்சாயத்து கூட்டப்படுது. அப்போ நடிகருக்கு நடிகர் சம்மந்தப்பட்ட நான் வந்திருக்கிறேன், தயாரிப்பாளர்கள் சம்மந்தமாக வந்து அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வந்திருக்கிறீங்க, ஆனால் செல்வமணி சார் எதுக்காக அங்கே வந்தார்னு எனக்கு புரியல. ஏன்னா 24 கிராஃப்ட் இருக்குது, அந்த 24 கிராஃப்டில் ஒரு டைரக்டர்ஸ் யூனியன் இருக்காங்க, ஒரு கேமராமேன் இருக்கிறாங்க, ஒரு எடிட்டர்ஸ் இருக்கிறாங்க, அவங்களோட ஏதாவது ஒரு தயாரிப்பாளர்களுக்கு ஒரு பிரச்சனைனா அப்போ செல்வமணி சார் அந்த 24 கிராஃப்ட்டுக்கும் தலைவராக இருக்கக்கூடிய அவரை வந்து அந்த இடத்துல கூப்பிட்டு அந்த பஞ்சாயத்தில் அவரை அமர சொல்வதோ அந்த பஞ்சாயத்துக்கு வந்து ஏதாவது ஹெல்ப் பண்ண சொல்கிறதோ அவங்க கூப்பிடலாம், அது நியாயமானது தான். ஆனால் ஒரு நடிகருக்கு நடிகர் சங்கம் நடிகர்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது, அதுதான் நடிகர் சங்கம். இந்த நடிகர் சங்கம் இந்த 24 கிராஃப்ட்டுக்கு அப்பாற்பட்ட சங்கம், அது தன்னிச்சையாக தனியாக ஒரு சங்கமாக இருக்குது நடிகர் சங்கம். அப்படி இருக்கும் பொழுது அந்த நடிகர் நடிகருக்கும் அந்த தயாரிப்பாளர்களுக்கும் பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கும் பொழுது இந்த 24 கிராஃப்டுடைய தலைவரை அங்கே வர வைக்க வேண்டிய அவசியம் என்ன? யோசிச்சு பார்த்தா நான் யோசிச்சு பார்க்குறேன். இப்போ இவரை வச்சு இவரே என்ன சொல்லியிருக்கிறார்னா, தமிழ் தயாரிப்பாளர்கள் சங்கம் வந்து என்னை வந்து ஒரு நண்பனாக வந்து பயன்படுத்தாமல் என்னை வந்து வந்து ஒரு அடியாள் மாதிரி வந்து பயன்படுத்துகிறாங்க. அதுக்கு மீனிங் என்ன? அதாவது நீங்கள் 24 கிராஃப்டில் இருக்கக்கூடிய நீங்கள் எதுக்கு வரீங்கன்னா, இப்போ எங்களுடைய பஞ்சாயத்து சரியாக தீர்க்கப்படலைன்னா, இந்த கட்ட பஞ்சாயத்து சரியாக வரலைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நாங்கள் சொல்கிற மாதிரி சிலம்பரசனோட படத்துக்கு யாரையும் நீங்கள் அனுப்பக்கூடாது, 24 கிராஃப்டில் இருக்கக்கூடிய ஒருத்தரும் சிலம்பரசன் படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காகத்தான் நீங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்து அங்கே உட்கார வச்சிருக்கிறீங்க. இல்லைன்னா செல்வமணி சார் அங்கே வர வேண்டிய அவசியமே அவருக்கு கிடையாது.
அவர் என்ன சொல்லியிருக்கலாம், 24 கிராஃப்ட்ல என்ன பிரச்சனைனாலும் என்ன கூப்பிடுங்க சார், ஆனால் நடிகர் சங்கத்துடைய பிரச்சனைக்கு என்ன எதுக்காக கூப்பிடுறீங்கன்னு அவரும் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவரும் வந்தார், அவரை வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் இவங்க மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. நடிகர் சங்கம் வந்து இப்போ மூடி இருக்குது, அப்படி மூடி இருக்கும்போது நடிகர்களுக்காக பேசுறதுக்கு யார் இருக்காங்க? நான் சிலம்பரசனுக்கு நான் வந்து தாயா நான் பேசி தான் ஆகணும், நானும் வந்து பேசாமல் இருக்க முடியாது. சிலம்பரசனுக்கு மட்டும் இல்லை, வேற ஏதாவது நடிகர்களுக்கு நடந்தா கூட நாங்கள் பேசுவோம். இப்போ வந்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம்னு நாங்கள் ஒன்று உருவாக்கினதுக்கு காரணமே இவங்க இந்த மாதிரி ரொம்ப கட்ட பஞ்சாயத்தெல்லாம் பண்ணி எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்கன்னு சொல்லி தான் நாங்கள் வந்து ஒரு தயாரிப்பாளர்களுக்கு நன்மையை செய்யணும்னு சொல்லி தான் இந்த சங்கத்தையே நாங்கள் உருவாக்கணும். இந்த சங்கத்துக்கு நான் வந்து தலைமையில் தலைவர் பொறுப்பில் நான் இருக்கிறேன். தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் நிச்சயமாக தயாரிப்பாளர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைனாலும் நாங்கள் வந்து முன்னே இருந்து எங்கள் சங்கத்தில் இருக்கிற அத்தனை பொறுப்பில் இருக்கிறவங்களும் நிச்சயமாக அவங்களுக்கு எல்லா வித உதவிகளையும் நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். இவங்க வந்து என்ன பண்றாங்க, இந்த மாதிரி ஒரு கட்ட பஞ்சாயத்தை பண்ணிட்டு எந்த தைரியத்தை இந்த கட்ட பஞ்சாயத்தை பண்றாங்க இவங்க கேட்டா, தமிழக முதல்வர் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் எங்களுடைய பாக்கெட்ல இருக்கிறாரு, உதயநிதி ஸ்டாலின் இன்னொரு பாக்கெட்ல இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி எல்லாருக்கிட்டையுமே வந்து நாங்க ரொம்ப நெருக்கமா இருக்கிறோம் ஸ்டாலினுக்கு, அதனால எங்களை ஒண்ணுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி இவங்க இதை பண்றாங்க. ஆனா ஒரு காலமும் நம்மளுடைய தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் இப்படி ஒரு விஷயத்திற்கு துணை போகவே மாட்டார் நான் சொல்லுவேன். ஆனா ஒரு காலமும் சிலம்பரசனோட படத்தை நிறுத்துறதுக்கோ சிலம்பரசனுக்கு ரெட்டு போடுறதுக்கோ ஒரு காலமும் இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் துணையா இருக்க மாட்டார். இதை நான் அடிச்சு சொல்றேன். ஆனா அவருடைய பெயரை இவங்க மிஸ்யூஸ் பண்றாங்க. இதே அவங்க கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்கன்னா நிச்சயமா நான் முடிஞ்சால் முதல்வர் ஸ்டாலினை சந்திப்பேன், இன்றைய பாரத பிரதமர் இன்றைய மோடி ஐயா அவர்கள் அவரையும் நான் போய் சந்திப்பேன்.